பெரிசா வணக்கம், என் பேரு பொன் குமரன், நான் சாரலதா படத்தோட இயக்குனர். சாரலதா படம் இன்னைக்கு நான்கு மொழிகள்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அண்ட் மலையாளம், நான்கு மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, ஒரு வரிகள், சென்றிடுவோம் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்போம்னு சொன்ன மாதிரி. தாய்லாண்டில் மொழியை வெளியாகி வெற்றி பெற்ற, வெற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அலோன் அப்படின்ற படத்தோட ரீமேக் இந்த படம். அந்த படத்தினுடைய முறையாக அந்த படத்தோட உரிமையை வாங்கி தமிழில் தயாரிச்சிருக்கிறாங்க தயாரிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் கன்னடத்தில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் துவாரகேஷ் சார். இந்த படத்தை வாங்கிட்டு வந்து இதை பண்ணணும்னு சொன்னபோது எனக்கு கொஞ்சம் சின்ன படம் மாதிரி தெரியும், ஆனால் இது ஒரு சின்ன படம் கிடையாது. ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பற்றி எடுக்க வேண்டிய இருக்கிற ஒரு கதை, வித்தியாசமான கதை. அதுக்கு ஒரு சரியான ஆர்டிஸ்ட் தேவைப்பட்ட போது பிரியாமணி எனக்கு அவங்கள்ட்ட டேட்ஸ் கேட்க சொன்னேன். அவங்க ஒரு டேட்ஸ் இருந்தது, அதனால உடனே லாக் பண்ணி படத்தை ஆரம்பித்தோம். படத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு கதாநாயகிக்கு, ஒரு ஹீரோயினுக்கு இதை விட ஒரு பெரிய தரமான கதை கிடைச்சிடாது. ரெண்டு கேரக்டர், ரெண்டு வெவ்வேறு விதமான கேரக்டர், ஒட்டி பிறந்த ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் முளைச்சா அவங்களோட வாழ்க்கை என்னன்றதுதான் கதை. ஸோ அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த சாருன்ற கேரக்டர் ஒன்று, லதான்ற கேரக்டர் ஒன்று, இந்த ரெண்டு கேரக்டர்களுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை டிஸ்கஸ் பண்ணி, சாருன்றவை இப்படி இருப்பா, லதான்றவை இப்படி இருப்பா, அவள் இப்படி நடப்பா, இப்படி பாப்பா, எல்லாத்தையும் அவங்க புரிய வச்சு ஒரு பெரிய தொழில்நுட்ப குழு, பன்னீர்செல்வம்ன்ற சீனியருக்கு சினிமாட்டோகிராஃபரை கையில் வச்சுக்கிட்டு, டான் மேக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, சுந்தர் சி பாபு வந்து இசையமைப்பாளராக வச்சுக்கிட்டு ஒரு ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் எடுக்கப்பட்ட இந்த படம் இன்றைக்கு திரையரங்குகளில் ஓடி பெரிய வெற்றி படம் அப்படின்னு எல்லா ஊரில் இருந்தும் எல்லா பக்கமிருந்தும் தகவலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது டிவியில் பார்க்குற படம் இல்லை, ஆடியோவிலேயோ சிடியிலையோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது அது அந்த அந்த படத்தை அனுபவிச்சிட முடியாது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் பெரிய நேரத்தை செலவு பண்ணி இது ஒலி அமைப்புகள்லையும் ஒரு பெரிய நேரம் செலவாயிருக்கு. ஸோ இதை அனுபவிக்கணும்னா இருட்டில் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த 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 அதை அனுபவிக்க முடியும். ஸோ தயவுசெய்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ஒரு ஹாரர் படம்னு நினச்சிடாதீங்க, இது ஒரு ஹாரர் படம் மட்டும் கிடையாது. ஹாரர் படம் இல்லைன்னு இல்லை, ஹாரர் படம் மட்டும் கிடையாது. ரெண்டு பெண்களுக்கு நடுவில் ஒட்டிட்டு இருக்கிற ரெண்டு பெண்களுக்கு நடுவில் ஒரு காதல் முளைச்சா என்ன ஒன்றதான் கதை அப்படின்ற போல இது ஒரு காதல் கதை. இதுக்குள்ளே தேவைப்படுற எல்லா கமர்ஷியல்ஸும், எல்லா கமர்ஷியல்ஸ்னா பார்க்கும்போது ஒரே சேனலில் இல்லாமல் ஒரு சலிப்பு தட்டாத அளவுக்கு சின்ன காமெடி, ஒரு அழகான பேக்ரவுண்டில் இதை எடுத்திருக்கு. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவை என்று சொல்லி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.